ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இருபத்தஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு அஞ்சு நாள் கழிச்சு மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறது புல்லிஷ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம வந்து இன்னும் கன்ஃபார்மாக எக்ஸ்பர்ட்ஸ் யாருமே வந்து புல்லிஷ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லல மார்க்கெட் இன்னைக்கு பிளஸ்ஸா போகிறதுக்கு காரணம் வந்து முக்கியமான மார்க்கெட்டை வந்து நகர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டாக்ஸுங்கெல்லாம் இன்னைக்கு ஏறி இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் பிளஸ்ஸா இருந்தது பட் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா நம்மள டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு ஆனா அகைன் வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேல ஆஃப்டர்நூன் கூட சொல்லும்போது லெவன் அந்த டைமுக்கு மேல மார்க்கெட் வந்து அகெயின் வந்து புல்லிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரிவர்ஸ் புல்லிஷ் அப்படிங்கிற வார்த்தையை விட கரெக்டாக சொல்லணும்னா வால்டிட்டி அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டில் அப்படிதான் சொல்லணும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அதுக்கு முக்கியமான காரணம் முக்கியமான செக்டர்ஸ் வந்து இன்னைக்கு க்ளோ மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவ்க்கு கொண்டு போயிருக்கா அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனால் மார்க்கெட் இறங்குறதுக்கு காரணமாக இருந்த எந்த ஒரு விஷயங்களும் இன்னும் கரெக்டான கமிட்மெண்ட் கொடுக்காததுனால மார்க்கெட்டு பாசிட்டிவாக தான் இருக்குமா அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல ஸோ ஓவராலாக வந்து வந்து ஈவினிங் ஒரு டூ தேர்ட்டி வரைக்குமே ஒரு நாலு மெயினா ஒரு நாலஞ்சு செக்டார்ஸ் தான் பாசிட்டிவா இருந்தது பட் க்ளோசிங்ல வந்து எல்லா செக்டார்ஸுமே பாசிட்டிவா வந்தது மேக்சிமம் ஆஃப் த செக்டார்ஸ் வந்து பாசிட்டிவா வந்து க்ளோஸ் ஆனது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து அஞ்சு நாளைக்கு அப்புறமா நூறுரூபா சேஞ்ச் ஆகி பதினோராயிரத்தி அறுபத்தி ஏழு புள்ளி ஐம்பதுக்கு க்ளோஸ் ஆகியிருக்கு சென்செக்ஸ் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பாயிண்ட் ப்ளஸில் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி பேங்க் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தஞ்சி பைசாக்கில் பாயிண்ட் ஏறி இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா பாயிண்ட்டு க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் ஆறு புள்ளி எழுபது பாயிண்ட் இறங்கி இரநூத்தி பத்தொம்போது ரூபாய் எழுபது பைசாக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஹெச்டிஎஃப்சி ஐம்பத்தி நாலு புள்ளி அறுபத்தஞ்சு பாயிண்ட் ப்ளஸில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு புள்ளி முப்பத்தி அஞ்சுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் முப்பத்தெட்டு ரூபா நாற்பது பைசா ஏறி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு ரிலையன்ஸ் வந்து ஒன் ஒரு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா இறங்கி ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா அறுபது பைசாக க்ளோஸ் ஆயிருக்கு ஆக்ஸிஸ் பேங்க்கு பதினேழு ரூபா வந்து ப்ளஸ்ஸில் அறுநூத்தி பதினாலு புள்ளி முப்பத்தஞ்சுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் யாருன்னா ஹெச்டிஎஃப்சி ஐம்பத்தி நாலு ரூபா அறுபத்தஞ்சு பைசா ப்ளஸ்ஸில் போய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ரூபா முப்பத்தஞ்சு பைசாவில் க்ளோஸ் ஆயிருக்கு கோட்டாக்ட் மகேந்திரா முப்பத்தி நாலு ரூபா அறுபத்தஞ்சு பல பைசா ஏறி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தஞ்சு பைசாக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஆக்சிஸ் பேங்க் பதினேழு ரூபாய் ஏறி அறுநூற்றி பதினாலு முப்பத்தஞ்சுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஃபார்மா பதினேழு ரூபாய் பத்து பைசா ஏறி அறுநூற்றி நாற்பத்தி ஒருபா பத்து பைசாக்கு க்ளோஸ் ஆயிருக்கு மாருதி சுசுக்கி இரநூத்தி ஆறுரூபா நாற்பது பைசா ஏறி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு டாப் லாசர்ஸ் யாருன்னா ஓடஃபோன் ஐடியா மைனஸ் ஒன்னு புள்ளி அறுபத்தஞ்சு இறங்கி நாற்பது ரூபா ஐம்பது பைசாக்கு க்ளோஸ் ஆயிருக்கு பாரதி இன்ஃப்ராடெல் எட்டு ரூபாய் ஐம்பது பைசா இறங்கி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் முப்பத்தஞ்சு பைசா க்ளோஸ் ஆயிருக்கு எஸ் பேங்க் ஆறு ரூபாய் எழுபது பைசா இறங்கி இரநூத்தி பத்தொம்போது எழுபதுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு கெயில் மை ஒரு பதினோரு ரூபாய் இறங்கி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாக்கு க்ளோஸ் ஆயிருக்கு பவர் கிரிட் கார்ப் வந்து அஞ்சு ரூபாய் இறங்கி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் அறுபது பைசாக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோட நிலவரம் இதுதான் ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம ஸ்ப்ரெட் பண்ணி நான் உங்களுக்கு அதை அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்கள் உடனுக்குடனே இந்த வீடியோ உங்களை வந்து சேர்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது கருத்தை தெரிவிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கமெண்டில் உங்கள் கருத்தை தெரிவிங்க உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது இன்றைக்கி மார்க்கெட் சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது விஷயம் வந்து அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் தெரிவி தெரிவிங்க நான் நிச்சயமாக அதை உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோலையும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ